ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராகி சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாரம்பரியமிக்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இதில் கால்சியம், அயன், ப்ரோட்டீனுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இப்படி எல்லா சத்துமே இதில் நிறைய இருக்குது. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க, 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. பச்சை வேர்க்கடலையை இப்போ நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் உள்ள தோல் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் வேர்க்கடலை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு வெள்ளை எள் சேர்த்துருக்கேங்க. இந்த வெள்ளை எள் வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, எள் வெடிக்கிற சத்தம் வரும், அப்போயே நம்ம அதை இறக்கிடலாம். இது ரெண்டும் இப்போ ஆறட்டும். அடுத்ததாக இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ராகி அடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியை பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு அடை செய்ய வராது. பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் சேர்த்து. இப்போ தோசைக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சிமிலி உருண்டை குழந்தைகள், பெரியவங்க அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான், அதனால் நம்ம இதை வந்து அடிக்கடி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நான் வந்து இப்போ எல்லாமே அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது அடுத்ததாக நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உருண்டை வந்து. இப்போ பாருங்கள், ராகி அடையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ட்ரையாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், அதில் எதுவுமே சேர்க்காதீங்க. பாருங்கள், இப்போ ராகி அடையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக வெல்லத்தை பொடி பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நான் 1/2 கப் ராகி மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. வெல்லத்தோட வாசனைக்காக நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேங்க. உங்களுக்கு அந்த ஏலக்காய் வாசம் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதையும் சேர்த்து இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் வெல்லத்தை. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சோன்னா சரியாக உருண்டை வராதுங்க. வேர்க்கடலை மாவு, எள்ளு மாவு, வெல்லம், இந்த ராகியோட மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா இதாக இருக்கும், எண்ணெயாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் உருண்டை நல்லா அழகாக வரும். பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக ராகி சிமிலி உருண்டை செஞ்சாச்சு. செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தாங்க ஆகும். இவ்வளோ ஹெல்த்தியான உருண்டையை நம்ம வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 1/2 கப்பு ராகி மாவில் 13 உருண்டை வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் எள்ளு மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், வேணா ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.